குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தின் மார்பளவு ஐம்பொன் சிலை கும்பகோணத்தில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சிலையை டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி தலைமையில் சமர்ப்பிக்கப் போவதாக முன்னாள் ராணுவத்தினர் தெரிவித்தனர். இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் கடந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வீர மரணம் அடைந்தார். இந்நிலையில் பிபின் ராவத்தின் வீரத்தை போற்றும் விதமாக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் ஷைன் இந்தியன் சோல்ஜர்ஸ் சோசியல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் சார்பில் 120 கிலோ எடையில் அவரது மார்பளவு ஐம்பொன் சிலை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கும்பகோணம் நாகேஸ்வரன் வீதியில் உள்ள சிற்பக்கூடத்தில் ஐம்பொன்னினால் ஆன பிபின் ராவத் சிலை தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அதன் முதற்கட்டமாக களிமண்ணில் அவரது உருவம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.